மத்திய அரசின் துணிச்சலான கொள்கை முடிவுகளால் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கு இன்று பதிலளித்த பிரதமர், காங்கிரஸ் கட்சி வடக்கு தெற்கு என நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் சிந்தனைகள் காலாவதியாகிவிட்டதாக கூறிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களை கூட தாண்டாது என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியதை சுட்டிக்காட்டினார். அந்த 40 இடங்களை காங்கிரஸ் பெற வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் கூறினார். பெண் கல்வி புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் இந்திர பிஸ்தா மகளிர் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய அவர், கல்வி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதுடன் தாக்கத்தை ஏற்படுத்தும் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்றார். இந்தியா 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு பெண் கல்வி அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பெண்களின் பங்களிப்பு மிகச்சிறந்த பயன்களை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் திட்ட செயலாக்கம் குறித்து ஆலோசித்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து வணிக கடைகளுக்கும் மே மாத இறுதிக்குள் தமிழில் பெயர் சூட்டப்பட வேண்டும் என மாநில தமிழ் வளர்ச்சி துணை அமைச்சர் சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வணிகர் சங்கம் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையிலேயே இது அறிவுறுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டுமான பணியின் போது மண்ணில் புதைந்து 6 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். உதகை லவ்டீல் பகுதியில் தேயிலை எஸ்டேட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கான தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் 10 கட்டுமான பணியாளர்கள் ஈடுபட்ட போது அதன் அருகே இருந்த பொது கழிப்பிடத்தின் சுவர் எதிர்பாராத விதமாக தொழிலாளர் மீது விழுந்தது. இந்த இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் ஜி கே வாசன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ள நிலையில் அவருக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கோளரங்கம் கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் நீதிபதி எஸ் வைத்தியநாதனின் நீதித்துறை சார்ந்த சாதனைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் அவுரி திடலில் 35வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். இது இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பேரணி நிறைவடைந்தது. 2025 ஆண்டுக்குள் 20 லட்சம் இந்தியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி அளிக்க மைக்ரோசாப்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்துள்ள அந்த நிறுவனத்தின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான சத்யநாதல்லா, செயற்கை நுண்ணறிவு குறித்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து விளக்கினார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவர், செயற்கை நுண்ணறிவு நாட்டின் GDP வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறினார்.